செங்கம் அருகே நள்ளிரவில் விவசாயி ஒருவரை அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செங்கம் அடுத்த மேல் புழுதியூர் சேர்ந்த விவசாயி ஒருவரை நள்ளிரவில் மர்ம நபர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து விவசாய நிலத்தில் வீசப்பட்டு இருப்பதை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துணை கண்காணிப்பாளர் சரவணகுமார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டார் படுகொலை செய்யப்பட்ட விவசாயி அதே பகுதியை சேர்ந்த ரங்கநாதன் மகன் நடராஜ் வயது நாற்பத்தி ஐந்து என்பவரை முன்விரோதம் காரணமாக அடையாளம் தெரியாத நபர்கள் நள்ளிரவில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது மேலும் படுகொலை செய்யப்பட்ட நடராஜ் என்பவருக்கு வசந்தா என்கின்ற ஒரு மனைவியும் சீனு மோகன் என இரண்டு ஆண் மகன்களும் பிரபாவதி என்கின்ற மகள் இருந்து வருகிறார்கள் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களை அழைத்து வந்து கொலையாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை மேற்கொண்டு சடலத்தை மீட்டெடுத்து உடற்குறு ஆய்வு செய்ய மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காவல் துணை கண்காணிப்பாளரிடம் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இச்சம்பவத்திற்கு காரணமானவர்களை விரைந்து கண்டுபிடித்து நடவடிக்கை கேட்க வேண்டும் என கூறினார்கள் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்